வணக்கம் மக்களே, இன்னைக்கு குக்கு தமிழ் சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வகையான சாட் ஐட்டம் தான். இத ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் பிராங்கி, அதோட ரெசிபிய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு அதுல அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அதோட ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடரை போட்டுட்டு நல்லா ஒன்னோட ஒன்னு கலந்துட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 வெங்காயம் போட்டு அது லேசான பிரவுன் கலரா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுட்டு மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடுங்க. மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 3 தக்காளிய அரைச்சு இதுல ஊத்திடுங்க. தக்காளியும் எண்ணெயும் பிரிகிற வரைக்கும் இத வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதுல நாம 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை இதுல சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்க வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா அதை வேக விடுங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி வதக்கி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் கொடமிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 4 சப்பாத்திய தவால போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே தவால கொஞ்சமா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 முட்டையா அடிச்சு அதுல போட்டுருங்க. இப்போ சப்பாத்தி எடுத்து முட்டை மேல வச்சு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம ஸ்டஃபிங்க உள்ள வைக்க போறோம். முதல்ல மயனேஸை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சு அதை ஃபுல்லா தடவிடுங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு அதையும் நல்லா ஃபுல்லா தடவிடுங்க. இப்போ 2 சிட்டிகை பிராங்கி மசாலாவை எடுத்து மேல ஃபுல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் நாம செஞ்சு வச்சிருக்க சிக்கன் மசாலாவை எடுத்துட்டு ஒரு சைட்ல அதை ஓரமா பிளேஸ் பண்ணிடுங்க. இப்ப கொஞ்சம் வெங்காயத்தை மேல வச்சுட்டு நாம பிராங்கிய ரோல் பண்ண போறோம். இத நல்லா டைட்டா நீங்க ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்ல ஒரு பட்டர் பேப்பரை வச்சோ இதை ரேப்பும் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ராங்கியை சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம குக்கு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.